சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய நியூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஃப்ரீ ஆன்லி. வெல்கம் டு கீர்த்திஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரவா லட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது பார்க்கலாம். ரவை, சர்க்கரை, நெய், பால், ஏலக்காய், முந்திரி, திராட்சை. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. ரவையை ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வாசனை வர அளவுக்கு கருகாமல் வறுத்து எடுத்து வச்சுருங்க. இப்போ உங்கள் மிக்சியில் ஏலக்காய், சர்க்கரை, ரவையை சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இன்னொரு பேனில் நெய்யை நல்லா சூடு பண்ணி அதில் முந்திரி திராட்சையை வறுத்து நம்ம ரவை பவுடர் கூட ஆட் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பால் வந்து காய்ச்சின பால் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யோ இல்லைன்னா பாலோ ஆட் பண்ணிக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் நெய் தடவி நல்லா ரவுண்ட் பால் ஷேப்பில் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா சுவையான ஈஸியான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். கீர்த்திஸ் தமிழ் ரெசிபீஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஈட் வெல், ஸ்டே ஹெல்தி.